தர்மத்தின் பாதையில் செல்லக்கூடிய நியாயமான தொழிலை செய்யக்கூடிய மலம் அள்ளுபவர்கள், சாக்கடை அள்ளுபவர்கள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்ரூம் கழுவுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இதெல்லாம் எப்படி கேவலமான ஒரு தொழில் ஆக முடியும்? ஒரு போலீஸ்காரர் உங்களை நடு ரோட்டில் நீ பாட்டி லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாருன்னா நான் யார் தெரியுமா? எங்கே லைசன்ஸ் கேட்டால் லைசன்ஸை காட்டுங்க. நீங்கள் போகிற இடத்துல பூரா நீங்களே மதிப்பு மரியாதை கொடுக்கல, அடுத்தவனை ஹர்ட் பண்ணுறீங்க, காயப்படுத்துறீங்கன்னா நல்லவனையும் கெட்டவனாக மாற்றிறீங்க. ஓ, நம்மளும் இந்த உலகத்தில் இனிமேல் இப்படி தான் வாழ்ந்து போனேன்னு பல பேர் கெட்டவனாக போனது காரணம் நீங்கள் கொடுக்காத மரியாதை தான். எப்போ நீங்கள் இன்னொருத்தரை மதித்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ இறைவனோட பெரும் அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 26, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் சிங்கப்பூரை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒர்க்கர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அப்படின்னா என்ன? எல்லா வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியும் எல்லா வேலை செய்பவர்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். அது எந்த வித வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் மதிக்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, முதல்ல கேவலமாக பார்க்குறீங்களே, ஏன் கேவலமாக பார்க்குறீங்க? ஓ, சாக்கடை அல்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சாக்கடை அல்லலை அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய கழிவுகள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய, பாத்ரூம்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் எங்கே போய் கலக்கும்? இதை முதல்ல உணரணும் நீங்கள். ரெண்டாவது, ஒருவரின் தொழில் என்பது கேவலமான தொழிலே கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதர்மத்தின் பாதையில் செல்றவங்கள விட்டுருங்க, அதை நான் பேசலை. தர்மத்தின் பாதையில் செல்லக்கூடிய நியாயமான தொழிலை செய்யக்கூடிய மலம் அள்ளுபவர்கள், சாக்கடை அள்ளுபவர்கள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்ரூம் கழுவுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இதெல்லாம் எப்படி கேவலமான ஒரு தொழில் ஆக முடியும்? ரொம்ப கேவலமாக இதை நான் சொல்கிறது கம்மி. இந்த மாதிரி இன்னும் பல தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, இந்த ரோட்டில் வந்து சில பல பொருட்கள் விற்கிறவங்க, இவங்களாம் ரொம்ப கேவலமாக பார்க்குறீங்க. இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த நிலை உங்களுக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆயிடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஒரு தன்மையில் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஏதோ முன்ஜென்ம கர்ம வினைகளின் காரணமாகவோ ஏதோ தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணதுனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இதே தன்மையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சரியான நபராவீங்க? அடுத்தவனை கேவலப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு பெரும் கருணை கொண்டு, பெரும் தயவு கொண்டு, பெரும் அறிவு கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை உங்களால் உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. நீங்கள் எப்போ வந்து அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, மதிப்பு மரியாதை கொடுக்காமல் போகிறீங்களோ, அவங்களும் கண்டுக்க போகிறது என்ன, அவங்க அதை பழகியிருப்பாங்க, அவனு நம்மளை மதிக்க மாட்டான். அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம மலேசியா போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது வெளியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி வெளியில் வரேன், வெளியில் வந்தோடனே ஒரு நிமிஷம் சார் அப்படின்னார் ஒருத்தர். ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு, நான் என்னுடைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், வாட்ச் கட்டியிருக்கேன், ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படின்றேன். அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டார் அவர். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா சொல்லுங்கண்ணன்னு சொன்னதுக்கு எதுக்கடா இவ்வளோ தூரம் ஸ்டன் ஆகிறாருன்னு பார்த்து, தம்பி என்னங்க தம்பி அப்படின்னாரு. என்னங்க தம்பின்னா புரியலண்ணே,
காலையில இருந்து தம்பி இது எங்களோட வேலை. அவர் யாருன்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு யாரு வந்தாலும் அவங்களுக்கு அதாவது கொரோனா இருக்கா இல்லையான்றக்க ரேண்டமா ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அது கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை போல அன்னைக்கு நான் சிக்கிட்டேன் அவங்களுக்கு. அவங்க ஏதோ ஒரு 10-20 பேர் மொத்தமாக வராங்கன்னா அதில் ஒரு 2-3 பேர் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் காலையில் இருந்து ஏகப்பட்ட பேரை நிப்பாட்டி, இது இன்றைக்கி மட்டும் இல்லை டெய்லி நடக்கக்கூடியது தான், இன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட பேரை நான் நிப்பாட்டி நான் அந்த மாதிரி என்னோடய வேலையை செய்கிறேன். அதுக்கு அவங்க என்னை என்ன சொல்கிறாங்கன்னா, யார் நீ என்னை எதுக்கு நிப்பாட்டுற, ஏய் யார் நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப என்னை அவமானப்படுத்துவாங்க. நான் கவர்மெண்ட் என்ன வேலை கொடுக்குதோ அதை தான் செய்கிறேன், என் கடமையை செய்கிறேன், எனக்கு அந்த வேலையை செஞ்சால் தான் என் குடும்பத்துக்கு சோறு, என் குடும்பத்துக்கு வருமானம் தம்பி. ஆனால் வர்றவங்க போகிறவங்க பூரா அந்த பணம் காசு வச்சுக்கிறவங்க பூரா திமிருத்தனமாகவே வர்றாங்க. ரொம்ப ஒரு 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 ஆணவத்தின் அவர் அவர் அதாவது அவர் சொன்ன மேட்டரை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். அவர் அவரோட சென்னை லாங்குவேஜில் சொன்னார், அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கன்வே பண்ணுறேன், உங்களுக்கு புரியிற மாதிரி. ஆணவத்தினுடைய அந்த இதுலேயே செயல்படுறாங்க அவங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இது என் வேலைன்னு சொன்னாலும் சில பேர் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தம்பி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன்னு என்னையை கூப்பிட்ட ஒரு ஆள் நீங்கள் தான். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுல அவர் அன்னைக்கு நடந்த மேட்டரை சொல்கிறார், எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ பணம் இருந்தால் ஒருத்தன் பெரியாளா, பணம் கோடி கோடியாக வச்சுருந்தா அடுத்தவனுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்கக்கூடாது. உண்மையாக மனம் வருத்தப்பட்டு தான் இந்த ஒரு பதிவை மெயினாகவே நான் பதிவு பண்ணுன்னு விருப்பப்படுறேன். இது அவர் கூட கேட்கல, நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த அண்ணன்ற ஒரு வார்த்தையை அவருக்கு அப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலை கொடுக்குது, அப்படி ஒரு மன நிம்மதிக்குள்ளே அவர் போகிறாரு. தப்பான ஆட்களாகவே இருந்தாலும் நீங்கள் மரியாதை கொடுத்து பழகும், உங்கள் மரியாதை அவர்களை நல்லவங்களாக மாற்றும். நீங்கள் போகிற இடத்துல பூரா நீங்களே மதிப்பு மரியாதை கொடுக்கல, அடுத்தவனை ஹர்ட் பண்ணுறீங்க, காயப்படுத்துறீங்கன்னா நல்லவனையும் கெட்டவனாக மாற்றிடுவீங்க. ஓ நம்மளும் இந்த உலகத்தில் இனிமேல் இப்படி தான் வாழ்ந்து போலன்னு பல பேர் கெட்டவனாக போனது காரணமே நீங்கள் கொடுக்காத மரியாதை தான். அதுக்கப்புறம் நான் போனேன், நான் போய் உட்காந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காந்தோன்னே அவர் உள்ளுக்குள்ளே வேற ஒருத்தர் உட்காந்துரு, அவர் என்ன சொல்கிறார் சொல்லுங்க, நான் என்ன விஷயம் அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை தம்பி இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாரு. என்னென்ன இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லை ரேண்டமாக யாராவது சூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்லி முடிச்சோன்னு நான் கேட்குறேன், ஓ இன்றைக்கி அப்போ நான் உங்களுக்கு கிடச்சேனா அப்படின்னு வந்து நீங்கள் உங்களை அப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் உங்களை விஐபி மாதிரி நினச்சிங்கன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அந்த கன்வின்ஸ் பண்ணுற வார்த்தையை கவனிங்க, அவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, வர்றவங்க போகிறவங்க பூரா டார்ச்சர் தான் பண்ணுறான் போல். ஏன் எனக்கு இதை எடுக்கிறீங்க, ஏன் அதுக்கு இதை தொடுறீங்க, நான் எவ்வளோ அவசரமாக போயிட்டுருங்க, எனக்கு எவ்வளோ அவசரம் தெரியுமான்னொன்னே. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவரை பெரியாள் மாதிரி காட்டுறாரு, நீங்களும் ஒரு விஐபி தான்ற மாதிரி. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, நான் விஐபி இல்லை ஒருத்தரும் இல்லை, இது உங்கள் கடமை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். நான் ஏதோ புனிதமான ஆத்மான்றக்காக சொல்ல வரல, சில பல இடங்களில் தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. அவர் அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தம்பி எங்கேருந்து வரீங்க நீங்கள், யார் என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அது என்ன சொல்ல வருது, நம்ம ஒருத்தங்கிட்ட அன்பாக இருக்கும்போது தப்பான ஆள் கூட அன்பாக மாறிவிடுகிறார்கள். அவர் தப்பான ஆள்னு நான் சொல்ல வரல, இதுதான் ஃபார்முலான்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்வில் எந்த வேலையில் யார் இருந்தாலும் தர்மத்தின் பாதையில் அவங்க வேலை செய்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள வேலை செய்ய விடுங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வாட்ச்மேன் உங்களை தடுத்து நிறுத்துறாருன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா கூட இருங்க, அந்த வாட்ச்மேன்கிட்ட சண்டைக்கு போகிறது, வாட்ச்மேனை காயப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஏ நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா அப்படின்றது, அவர் வேலையை அவர் செய்கிறாருங்க. வாட்ச்மேனை அங்கே இல்லைனா கண்டாலும் உள்ளுக்குள்ளே பூந்துருவானுங்க, வெடிகுண்டு வச்சாலும் வச்சுருவானுங்க. அதுக்காக உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்காமல் இருக்க முடியுமா? ஒரு போலீஸ்காரர் உங்களை நடு ரோட்டில் நீ பாட்டி லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாருன்னா நான் யார் தெரியுமா, எங்கே லைசன்ஸ் கேட்டால் லைசன்ஸை காட்டுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்சி புக்கை கேட்டால் ஆர்சி புக்கை காட்டுங்க, இதை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கேருந்து வரேன் தெரியுமா. நீங்கள் என்ன நீங்கள் போகிற வழியில் உங்களை நிப்பாட்டவே கூடாத வண்டியை, உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கலாம், ஏதாவது ஆக்சிடென்ட் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கலாம், அதை இறைவன் வந்து ஒரு போலீஸ்காரங்க மூலியமாக தடுத்து நிப்பாட்டலாம். செம ஸ்பீடாக ஒரு வண்டி போக பழக்கப்பட்டுருச்சுன்னா அந்த செம ஸ்பீடுலேயே உங்களோட பிரெயின் வந்து பிளைண்ட் ஆயிரும், பிளைண்ட் ஆயிரும்னா அந்த வேகத்துக்கு பழக்கப்பட்டுரும், நீங்கள் எந்த வேகத்தில் போறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. அதை நிப்பாட்டுறதுக்காக கூட சில பேர் வந்து உங்களை தடுத்து நிறுத்தலாம், டக்குன்னு இடையில ஒரு பூனை போகலாம். இதெல்லாம் என்ன ஒரு நல்ல காரியத்துக்காக வேணாலும் நடக்கலாம். இந்த கடவுளுடைய ஆட்சியின் கீழே இங்கே கெட்டதுன்றதே கிடையாது, தர்மத்தின் பாதையில் தான் எல்லாமே நடக்குதுன்னு உணர்றவன் தான் மாமனிதன், அவன் தான் ஞானி. அதை விட்டுட்டு அவன் வேலையை செய்கிறவனை அசிங்கப்படுத்துறது, ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்புகளும் உங்களையும் உண்டாக்கும், அவர்களையும் உண்டாக்கிவிடும். எப்போ நீங்கள் இன்னொருத்தரை மதித்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ இறைவனோட பெரும் அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் சாதாரணாலே கிடையாது, இறைவன் தான் மனிதனாக உருமாறி இருக்கிறான். அவங்க ஏதோ செஞ்ச காரணத்துக்காக நேற்று வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்தவன் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிட்டான், இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆகலாம், நிறைய பேர் அப்படி ஆகியிருக்காங்க. எந்த சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம். இப்படின்றதுக்குள்ளே இறைவனோட கடைக்கன் பார்வை எல்லாத்தையும் மாற்றிடும். நீங்கள் கிரவுண்டடாக எப்பயுமே இருக்கும்போது உங்களது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். வேணுங்கிற அனைத்து பொருட்களை இறைவன் கொடுப்பார், அருளையும் கொடுப்பார். திமிருத்தனமாக ஆட ஆரம்பிச்சிட்டிங்க, நான் பெரிய ஆள்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
எல்லாமே அழிந்து விடும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. நீங்கள் பார்த்துருக்கலாம், மேபி என்னங்க வசதியாக இருக்கணும்னா நல்லா தானங்க இருக்கான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. மன வலிகளுக்கும் உடல் வலிகளுக்கும் உட்படுத்தப்பட்டு அந்த இறப்பு என்பது மிகவும் மோசமாக இருக்கும். அதனால் கிரவுண்டடாக இருக்க கற்றுக்கங்க, தன்னடக்கத்தோடு இருங்க, எது தெரிஞ்சாலும் தெரியலன்ற தன்மையிலேயே இருங்க, எங்கே ப்ரூவ் பண்ணணுமோ அங்கே ப்ரூவ் பண்ணுங்கள், எல்லா இடத்துலும் அறிவாளித்தனத்தை ப்ரூவ் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் கெட்டவன் நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். இதே உங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு நீங்கள் உட்காருங்க, உங்கள் முன்னாடி வந்து அவனை அவன்கிட்ட என்னெல்லாம் பேச்சு வருதோ எல்லாத்தையும் பேசி அவனோட ஒரிஜினல் தன்மை ரியாலிட்டி என்பது தெரிந்துவிடும். எப்பவுமே கிரவுண்டடாக இருங்க, அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னால் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறது மனுஷனே கிடையாது, இறைவன் தான் மனித ரூபம் எடுத்திருக்கிறார். எப்போ அந்த மனிதன் இறைவன் என்பதை உணர்கிறானோ ஒரு செகண்ட் அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அப்போ எங்கே கொண்டு உங்கள் முகத்தை வச்சுப்பீங்க? ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒன்றுமில்லாத காலத்தில் இருந்தப்போ அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினவங்க, அவ்வளோ தூரம் வேதனைப்படுத்தினவங்க, அவ்வளோ தூரம் காயப்படுத்தினவங்க, இன்றைக்கி நான் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட இன்றைக்கி பல பேர் என் முகத்தில் முழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. சில்லு வண்டுக்கெல்லாம் ரெக்க முளைக்க நான் கனவாக கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே டைலாக் தான். இவன்லாம் இப்படி வளர்ந்துட்டானே, இவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியா, இவன்லாம் ஒரு ஆளா, இன்னைக்கு பேசினவன் பேசிக்கிட்டே தான் இருக்கான். என்னுடைய வளர்ச்சி என்பது வளர்ந்து போயிட்டே தான் இருக்கு, ஆன்ம ரீதியாகவும் சரி உலகியல் ரீதியாகவும் சரி. இதை நான் எதுவும் எதிர்பார்க்கல, நான் என் வேலையை செஞ்ச கடமையை செஞ்சேன் அவ்வளோதான். பயிற்சி பண்ணேன், ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருந்தேன், இறைவன் எனக்கு என்ன கொடுக்குமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யாரோட வளர்ச்சி எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் எந்த சூழ்நிலை கொண்டும் இன்னொருவரை அவமானப்படுத்தாதீர்கள், அலட்சியம் செய்யாதீர்கள், காயப்படுத்தாதீர்கள், மதிப்பு கொடுங்கள். எந்த சூழ்நிலை யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.